ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு ஊரக வளர்ச்சித்துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 25,000 பர் மந்த் உங்களுக்கான சேலரியுமே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் நிறையா வரும். இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஸோ மாவட்ட வரை உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க, இப்போ வந்து கடலூர் மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஆனால் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்க இது வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க அஃபிஷியல் சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்திலேருந்து விட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா மாவட்ட வரை உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து ரெண்டு டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து இருக்குது. ஸோ இடிஓ கேட்டகரிக்கும் இஎஃப்ஓ கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. இடிஓ மீன்ஸ் உங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதே வந்து உங்களுக்கு இஎஃப்ஓனா என்டர்பிரைஸ் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வேணுனாலும் நீங்கள் எதாவது கிளிக் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் ஒரு கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான டீடெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். மீதி இருக்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து இடிஓ கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி லெவல் உங்களுக்கு வந்து பாருங்கள் 25,000 பர் மந்த் உங்களுக்கான சேலரியுமே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ், இன்சென்டிவ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா வந்து பெனிஃபிட்டுமே இதில் வந்து இருக்குது. இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாருங்கள், இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேமு, ஃபாதர் நேம், ஜென்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஸோ கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் என்க்ளோசர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணோம். நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இதுக்கு கீழேயே இருக்குது. ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீ இது கொடுத்துருக்கறனால வந்து கடலூர் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நவம்பர் 15 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயிலுக்கு இந்த இதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸுமே அவர் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கெல்லாம் நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.